திமுக முன்னாள் அமைச்சர் குடும்ப அறக்கட்டளைக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் ஏலம் விடப்படும் என்று இந்தியன் வங்கி அறிவித்துள்ளது திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய திருச்சி மேற்கு தொகுதி எம்எல்ஏ யுமான கே என் நேரு குடும்பத்தினரை உறுப்பினராக கொண்டு அவரது தந்தை நாராயணன் பெயரில் கல்வி அறக்கட்டளை உள்ளது இதில் நேருவின் சகோதரர்கள் மணிவண்ணன் ரவிச்சந்திரன் மகன் அருண் நேரு நேருவின் தம்பி ராமஜெயத்தின் மகன் வினித் நந்தன் மற்றும் மருமகன் ஆனந்த் ஆகியோர் உறுப்பினர்களாக உள்ளனர் இந்த கல்வி அறக்கட்டளை சார்பில் திருச்சி சோழ நகரில் கேர் என்ஜினியரிங் கல்லூரியும் அதே வளாகத்தில் கேர் என்ற பெயரில் சிபிஎஸ்இ பள்ளியும் செயல்படுகிறது தொடர்ந்து எண்பது ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பில் இந்த கல்லூரி மற்றும் பள்ளி அமைந்துள்ளது மேற்கண்ட நிலம் மற்றும் கட்டிடங்களை அடமானமாக வைத்து நாராயணன் அறக்கட்டளை சார்பில் கண்டோன்மெண்ட் இந்தியன் வங்கியில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கடன் வாங்கப்பட்டுள்ளது அப்படி வாங்கிய கடனுக்கு கோடி லட்சம் ரூபாயை வங்கிக்கு செலுத்த வேண்டும் ஆனால் குடும்பத்தினர் கடனை செலுத்தவில்லை ஆண்டு வங்கி நிர்வாகம் அடமானம் வைத்த இடத்தையும் கட்டிடங்களையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது ஆனாலும் கடனை செலுத்தாததால் மேற்கொண்ட சொத்துக்களை ஏலம் விட இந்தியன் வங்கி முடிவு செய்துள்ளது அதன்படி வரும் நவம்பர் பதினான்காம் தேதி மேற்படி ஏல ஏடப்படும் என்று இந்தியன் வங்கி அறிவித்துள்ளது இது திருச்சி மாவட்ட திமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் நூற்று பத்து கோடி ரூபாயை வங்கிக்கு செலுத்தி எடுக்க யாரும் முன்வர மாட்டார்கள் என நேரு தரப்பினர் தெம்பாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது